கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வசனம் எபிரியர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் எபிரேயர் பனிரெண்டு பதினாறு ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமை உண்டாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட என்று சொல்லப்படுகிறதும் ஏசா யாக்கோபை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் ஹாலில்யா ஏசா என்ன செய்கிறான் என்று சொன்னால் தன் சகோதரன் உண்டாக்கி கொண்டிருந்த தன் சகோதரன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்த அந்த பயிற்றங்குளை குடிப்பதற்காக தன்னுடைய வெளியேறப்பட்ட சேஷ்ட புத்திர பாகத்தை தனக்கே சொந்தமான உரிமையை தனக்கே சொந்தமான சுதந்திரத்தை தன் சகோதரனாக யாக்கோபின் கையிலே விற்று போட்டதை நாம் அறிந்திருக்கிறோம் அப்படி ஒருவேளை சோற்றுக்காக நம்முடைய சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்காக நித்தியத்திலே வைத்திருக்கிற அந்த பங்கினை நாம் என்ன செய்யக்கூடாது உலக பிரகாரமான காரியத்திற்காக நாம் இழந்து போகக்கூடாது விற்று போகக்கூடாது இந்த நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரை விட அநித்தியமான பொருளுக்காக மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் உலகத்திலே காண்கிற யாவும் மாயை என்று பிரசங்கி அழகாக சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்திலே வானத்தின் கீழே பூமியின் மேலே இருக்கிற ஒவ்வொரு காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒரு பூவை போல வாடி போகிற ஒரு அனுபவம் ஒரு நீர் குமிழியைப் போல் சட்டென்று உடைந்து போகிற ஒரு அனுபவம் இப்படிப்பட்ட உலகத்திலே நானும் நீங்களும் வாழுகிற பொழுது நம்முடைய ஓட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொருள் உரிமையோட ஓடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் ஹாலில் அதாவது உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரை விட உலக காரியங்களை நேசிக்கிற சூழ்நிலை தான் இந்த நாட்களிலும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஹாலில் இந்த ஏசாவை பாருங்கள் ஒரு பசியை ஆற்றுவதற்காக ஒருவேளை பசியை ஆற்றுவதற்காக தன்னுடைய விலையேறப்பட்ட சுதந்திரத்தை அவன் இழந்து போகிறான் லுயா யூதாஸ் காரியத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் முப்பது வெள்ளிக்காசுக்காக அந்த குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுத்து தன்னுடைய ஜீவனையே கெடுத்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய ஆத்மாவை அழித்து கொண்டான் ஹாலில் லுயா அப்படி இல்லாதபடி பொருளாசைக்காரர்களாக நாம் இல்லாதபடி ஆண்டவரை விட எதுவும் மேன்மையாக நாம் கருதாதபடி ஆண்டவருக்காக மாத்திரமே வாழ பொழுது இம்மைக்குரிய இரண்டு ஆசீர்வாதங்களையும் நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்க அவர் இருக்கிறார் நாகிய பவுல் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நாம் குப்பையாக எண்ணுகிறேன் அற்பமும் குப்பையுமாக நான் விட்டுவிட்டேன் என்று சொல்லுகிறார் ஹாலிலுயா நாம் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி காணப்படுகிறோம் என்று சொல்லி இந்த நாளிலும் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் உலக பொருளுக்காக நாம் ஆண்டவரை மறந்திருக்கிறோமா உலக ஸ்நேகத்திற்காக நம் ஆண்டவரை நினையாதபடி இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ஹாலில் மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லப்படுகிறது அதன் இந்த நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரை தவிர மற்ற எல்லா காரியங்களையும் நாம் நேசிக்கிறோம் வேதம் அழகாக சொல்லுகிறது உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை ஹால் அந்த உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று நாம் மறைந்திருந்தும் அநேக கிறிஸ்தவர்களே அநேக ஊழியக்காரர்களே இந்த நாட்களிலே அநேக விசுவாசிகளை இட்டறி விழுகிற சூழ்நிலையிலே காணப்படுகிறோம் ஏனென்று சொன்னால் சத்ருவானவன் கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றித் தருகிறான் எப்போது ஒரு சான்ஸ் கிடைக்கும் அவர்களை வெள்ளத்தள்ளலாம் என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றித் தருகிறான் ஹாலே லூயாம் அவனுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது அந்த கொஞ்சம் காலத்துக்குள்ளே நம்முடைய ராஜ்யத்துக்கு என்று ஒரு குட்ட ஜனங்களை நம் கொண்டு சென்று விட வேண்டும் என்று சொல்லி அவன் வைராக்கியமாய் வெறி கொண்டு அவன் அலைந்து கொண்டிருக்கிறான் காலிலு அப்படிப்பட்ட பிசாசனுடைய கிரியைகளுக்கு பொல்லாதவனுடைய கிரியைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்காதபடி உலக பொருளுக்காக நமக்கு ஆயத்தம் என்னப்பட்டிருக்கிற நித்திய ஜீவனை நாம் விற்று போடாதபடி நித்திய ஜீவனை இழந்து போகாதபடி நமக்குள்ள பங்கை மற்றவர்களுக்கு கொடுக்காதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒருவேளை சோற்றுக்காக ஒருவேளை பசியாற்றுவதற்காக தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட போல இராதியுங்கள் என்று சொல்லி எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது வெறுமனே சொல்லவில்லை ஒரு எச்சரிப்பாக சொல்லப்படுகிறது இந்த நாளிலே உலக காரியங்களுக்காக நாம் ஆண்டவரை மறந்திருக்கிறோமா எதற்காகவாவது நாம் ஆண்டவரை விட்டு கொடுத்திருக்கிறோமா எனக்கு பானதேவனுடைய பிள்ளைகளை நாம் இந்த உலகத்தில் எதையும் கொண்டு போவதும் இல்லை கொண்டு வந்ததும் இல்லை மாத்திரமே நம்மோடு கூட இருந்தால் போதும் நாம் இந்த உலகத்தில் செய்ய முடியாத காரியங்களிலே அசாத்தியமான எல்லாம் செய்ய முடியும் காலையில் லூயா எனவே அந்த விலையேறப்பட்ட குற்றமற்ற இரத்தமாகிய நமக்காக சிந்தப்பட்ட அந்த விலையேற பெற்ற இரத்தத்தை நினைத்து பார்த்து நமக்கு தன் ஜீவனை கொடுத்த ஆத்தும நேசரை நோக்கி பார்த்து நம்ம அவருக்காக வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம் எதற்காகவும் எந்த பொருளுக்காகவும் எந்த மனிதர்களுக்காகவும் எந்த உறவுகளுக்காகவும் நம் ஆண்டவரை விட்டுவிடக்கூடாது ஆண்டவரை மறந்து விடக்கூடாது முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களையும் இம்மைக்குரிய மருமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்க நம்முடைய ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார் ஹாலே லூயா நம்ம ஒரு விசை ஜபிப்போமா பரிசுத்தமீறக்கமும் மட்டும் கிருமை உள்ள நல்ல தகப்பனே அருமையான ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக உமை துதிக்கிறேன் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா அண்டவரே அருமையான அந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரமப்பா அண்டவரே நல்ல வசனத்தை எங்களுக்கு கொடுத்தீரே அப்பா என்னுடைய மன்னாவை எங்களுக்கு ஆசீர்வாதம் அமைக்க கொடுத்தீரே அப்பா அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உண்மை துதிக்கிற நாண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா ஹாலே லூயா அண்டவரே அது ஆளிலும் எல்லா பெலவினத்தில் இருந்தும் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறீர் அதற்காக உக்கு நன்றி அப்பா ஹலே லூயா எப்படி இந்த மன்னாவை ஆண்டவரே அப்பா நான் அப்லோடு பண்ணுவேன் என்று சொல்லி யோசித்த நேரத்தில் என் தேவன் கூட எங்களை நமக்கு நன்றி அப்போ எல்லா பலகீனங்களையும் கத்திர எடுத்து போடுவீராக அப்படியே வியாதியோடு கஷ்டத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வீராக ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அற்புத சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா அந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நாடி நரம்புகளிலே உங்களுடைய ரத்தம் இறங்க நடையட்டும் ஆண்டவரே அவர்கள் கால்கள் கரடுகள் ஏ சுபி நாமத்தில் பல நடையட்டும் தகப்பனே ஹாலே லூயா கத்திரப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே அப்பா அந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் கத்திர ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவரும் கத்தருடைய பலத்தினால் இட்டை கட்டுவீராக என்று சொல்லி செபிக்கிறேனப்பா ஆண்டவரே சத்ருவானவர் கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறானே அப்பா அவனுடைய கண்ணிகளிலே அவன் தந்திரமாய் விரிக்கிற கண்ணிகளிலே அப்பா நாங்கள் ஒருவர் கூட விழுந்து போகாதபடி என் தேவர் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கர்த்தனுடைய செட்டையின் மறைவிலே மறைத்து நீர் ஆளுகை செய்ய எங்களை வழி நடத்துங்க தகப்பனை பொல்லாங்கனுடைய கைகளிலே கொடுக்காதபடி எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே அப்பா பலவிதமான தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு ஒவ்வொருடைய தேவைகளும் இயேசுவின் நாமத்திலே சந்திக்கப்படுவதாக இந்த மாதத்தின் தேவை தேவைகள் இந்த வாரத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் கருத்த சந்திப்பீராக தகப்புற வேலை இல்லாத கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு நாமத்திலே உண்டாகட்டும் ரஷா தூரிகா பாராபா ரீபல பவுடா ரீபலப சந்துனியா ஒரி கால பவுட ரீபலப கபரி பலபா கர்த்தாவ விசேஷமாய் அண்டுபுரே அப்பா வேலை இல்லாதபடி இருந்த வேலையும் இழந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு வழிகாட்டியாக இருந்து வழிகாட்டு வீராக என்று சிறு செபிக்கிறேனப்பா இவர் வழி நடத்து வீராக

தாவே உமக்கு ஸ்தோத்திரம் மாண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே இன்னும் மாண்டவரே ஹாலில் லூயா திருமண தடையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏசுவின் நாமத்தில் நல்ல வரன்கள் அமையட்டும் தகப்பறை திருமணமாகியும் கர்ப்பத்திருந்தனி இல்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏசுவி நாமத்தினாலே கர்ப்பத்திங்கனே உருவாகட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் அப்பா மலட்டு கர்ப்பங்கள் எல்லாம் ஏசுவி நாமத்திலே உயிர் அட்டையட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் தகப்பிறே அப்பா செத்த கர்ப்பங்களை கருத்து உயிரடைய பண்ணு என்று சொல்லி ஜபிக்கிறேனப்பா மருத்துவர்கள் கைவிட்டாலும் மருந்துக்கும் மருத்துவத்திற்கும் அப்பாற்பட்ட தெய்வம் உம்முடைய தழும்புகளினாலே அற்புதம் செய்வீராக என்று சொல்லி ஜபிக்கிறேன் ஹாலே லூயா இதோ பிள்ளைகள் கத்திர ஆள் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் அவர் ஆள் கிடைக்கும் பலன் என்று சொல்லப்படுகிறது ராஜா அப்பா ஆனில் வாயினால் சொல்லி கரத்தினால் நிறைவேற்றுகிற தகப்பர் என்பதை ஒவ்வொரு ஜனங்களும் கண்டு நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களா என்று சொல்லி ஜபிக்கிறேன் உண்மை அறியாத ஜனங்களுமே அறிந்து கொள்ளட்டும் சத்தியத்தை அறியும் பொழுது விடுதலை روغمه ته په پلوه தேசமங்கிலம் உலகமங்கிலம் அப்பா அறியாத ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க எங்களை தகுதிப்படுத்துங்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க எல்லா தட்டைகளும் ஏஷவினாமத்தில் உட்டைகப்படட்டும் என்று சொல்லி சபிக்கிறேன் அப்பா அப்படியே வெளிநாடுகளிலே வெளி ஊர்களிலே அண்டவரை ஊழியம் செய்கிற படிக்கிற பண்ணி புரிக்கிற ஒவ்வொருவரும் என்னுடைய கரத்தில் கொடுக்கிற தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாயிருக்கிற தகப்பன் ரோடு கூட இருந்து நட்ட துவீராக என்று சொல்லி சபிக்கிறேன் விசேஷமாக ஊழியங்களுக்கு ஓடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் மான் கால்களைப் போல கால்களை உறுதிப்படுத்துவி

அதிலிருந்து வெளியே வர கத்திர ஒரு வழியை கொட்டு பீராக என்று செபிக்கிறேன் வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொட்டு பீராக கடன் பிரச்சனைகளை உடைத்தும் போடுவீராக கத்திர ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிற எல்லா தடை கற்களை உடைத்து போடுவீராங்க நெசில் ஜபிக்கிறேன் கட்டுகளை அறுக்கிறேன் நேசு நாமத்தில் நிறைய பொறுப்படும் ஆளுகை செய்வே எல்லாவற்றையும் பிரட்சகர் மீட்பெரும் ஆகிய ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ ஜீசஸ் காட் பிளெஸ் யூ